இந்த டேபிள் வந்துக்கலாம் போலங்க நான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. தீபாவளி அப்படின்னாலே எல்லாருக்கும் செம்ம குசிங்க. ஸோ இன்றைக்கி நான் வீட்டிலேருந்து யாருமே சாப்பாடுலாம் கொண்டு வரல. ஆல்ரெடி எங்கள் டீம் ஒருத்தவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் அண்ணனு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இன்னொன்று வந்து முட்டை புரோட்டா, அதுக்கடுத்து வந்து புரோட்டா ப்ளஸ் ரெண்டு ஆம்லெட். இவெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஆர்டர் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 ருபீஸ் வந்துச்சு. ஸோ ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி ஈக்குவல் ஷேரிங். ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு முட்டை புரோட்டா ஈக்குவல் ஷேரிங், ரெண்டு புரோட்டா ஆளுக்கு ஒரு புரோட்டா, ஒரு ஆம்லெட்டாக சமோசம். பக்கத்து டேபிள் எட்டி பார்த்தோம்னா லெக் பீஸ் எல்லாம் செத்து கிடஞ்சி. என்னடா மொதல் கிளிப் பார்த்துருப்பீங்களா, என்னடா என்னென்னமோ போட்டு பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி செம்மையாக பசங்க அசத்து அசந்து நடத்திட்டாங்க. இந்த பக்கம் அவங்க அப்போ கேர்ள்ஸ் எல்லாமே வேறு லெவலில் பிரியாணி சிக்கன் அது நொறுக்கிட்டாங்க. ஸோ இருக்கிறதுலே எங்கள் ஆஃபீஸில் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான். உங்கள்கிட்ட இருக்கிறதா இருக்குது.